டெல்லியிலிருந்து மீண்டும் நம்முடைய செய்தியாளர் யோகேஸ்வரன் தொலைபேசி வழியாக அனுப்பியிருந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்கு தயார் என்று தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 மாநில தேர்தல் முடிந்த உடனேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள். என்ன எனக்கு போய் எப்படின்னு புரிஞ்சுக்கிறது தெரியல. இப்போ 5 மாநிலத்துக்கும் திருப்பி எலெக்ஷனை கலச்சிட போகிறாங்களா? இந்த 2 வருஷத்தில் நாடாளுமன்றத்துலேருந்து திருப்பி மறுபடியும் கோட்டாளி முதலேருந்து போடுவோம்னு சொல்கிறாங்களா? கேட்கலாம் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி தொடர்பாக கூடுதல் விவரங்கள் என்ன? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா தான் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பரிந்துரை என்பது இந்திய அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை உடனடியாக அமலாக்கிவிட முடியாது. அதற்கு அரசியல் அமைப்பில் பல்வேறு சீர்திருத்தங்கள் தேவை. மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய அவசியங்களும் கட்டாயங்களும் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை அப்படி மாற்றங்களும் கட்டாயங்களும் ஏற்படக்கூடிய பட்சத்துல இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துவதற்கு எங்களிடம் போதிய பலம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார். இது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய புதிதான கருத்து ஒன்றுமில்லை. 2020 இதே கருத்தை அப்போதைய இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம், 2019 பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது இடம்பெற்றிருந்தது. இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க செய்தியாளர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையத்துக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால், பலம் இருக்கிறது என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஏன் ஒரே கட்டமாக உத்தரப்பிரதேச தேர்தல் எல்லாம் நடத்தல? ஏன் 7 கட்டமாக நடத்துறீங்க? சில சின்ன ஸ்டேட்டுக்கு கூட 2 கட்டம் 3 கட்டம் என்று தேர்தல் நடத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி யாரையும் எழுப்பினார்களா? இல்ல, இந்த தகவலை பொறுத்த மட்டுமே ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் பிரத்யேகமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டியின் போதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சந்தில் முதற்கட்டமாக. நன்றி யோகேஸ்வரன், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை தந்தீர்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த தயார் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா சொல்லியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்து வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதுகிறேன்.